வணக்கம். சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சியோடு தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக தான் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே போன்று 50 வயது தாண்டிய பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மெனோபோஸ் தொடர்பான பிரச்சனைகள் என்ன, இந்த காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறான சிகிச்சை முறைகள் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் கதைப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் மகப்பேற்று விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் செரிடின் சைட் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ராஜ். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு ராஜ். சரி டாக்டர், இப்போ இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மெனோபோஸ். இது ஏன் வருது, எதற்காக வருது, கட்டாயம் இது வரணுமா, இது வருவதற்கான காரணம் என்ன டாக்டர்? இப்போ நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் கரெக்டாக கேட்பாங்க, மெனோபாஸ் தேவையா டாக்டர்ன்னு சொல்லி. மெனோபாஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்ல சும்மா பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து எப்போ அவட மாதவிடாய், எப்போ அவட சைக்கிளிக்கல் பீரியட்ஸ் வந்து எப்போ நிற்கிதோ அப்போ தான் மெனோபாஸ் தொடங்க போகுது. இப்போ நாங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் மாதவிடாயில் எத்தனையோ பிரச்சனை வருது. ஸோ ஒவ்வொரு மந்த் ஒரு ஆளுக்கு வரும் வராமல் விடும், எப்படி வந்தாலும் தேர் சம் சார்ட் ஆஃப் அ பீரியட், ஏதோ ஒரு மாதவிடாய் சக்கரம் எல்லாருக்கும் இருக்கும். எப்போ உங்களோட மாதவிடாய் சக்கரம் நிற்கிதோ, எப்போ உங்களோட ஓவரி அதாவது உங்களோட சூலகம் எப்போ வேலை செய்கிறது குறையுதோ நிற்கிதோ அப்போ தான் உங்களோட மெனோபாஸ் உண்மையில் தொடங்க போகுது. அப்போ நாங்கள் மெனோபாஸ் எப்படி வரும் அப்போ நாங்கள் சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நிற்கிது ஓவரி? எல்லார் உடம்புலையும் எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது. இப்போ ஹார்ட் இருக்குது, ஹார்ட் பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது நாங்கள் சாகம் வரைக்கும். லங்ஸ் இருக்குது, அதுவும் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குது நாங்கள் சாகம் வரைக்கும். அப்போ ஏன் ஓவரி மட்டும் நிற்கிதுன்னு யோசிப்பாங்களே எல்லோரும். அப்போ ஓவரி வந்து என்ன செய்யும், சூலகம் வந்து நாங்கள் பிறக்கும் போது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் எக்ஸ் அதாவது குறிப்பிட்ட அளவு ஓவம் இல்லாட்டி முட்டை முட்டை இருந்தால் எப்படி 50 வருஷம் நிற்கும்? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு முட்டை வெளியே வந்தாலும் ஆயிரக்கணக்கான முட்டைகள் ஒரு ஒரே ரெக்ரூட் ஆகுவாங்க. ஒரு குரூப் 1000 கணக்காக வரும், அந்த 1000 கணக்கில் தான் ஒன்றோ ரெண்டோ ஓவியுலேஷன் நடக்க போகுது, அதாவது முட்டையாக வெளியே வரப்போகுது. அப்போ அந்த உருவாகிற அந்த 1000 கூட்டமும் இல்லாமல் போயிடும். அப்போ 1000கணக்கான முட்டைகளை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இழக்கிறீங்க, ஒரு முட்டை இல்லை உண்மையில். அப்போ அது 1000கணக்காக நீங்கள் இழந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை மில்லியனோட பிறக்கிறீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2-3 மில்லியனாக பிறந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது. அப்போ ஒவ்வொரு தடக்காவும் நாங்கள் 1000கணக்காக முட்டை போச்சுன்னு சொன்னால் நார்மலாக ஒரு 50 48 49 50 ஆகும்போது அப்படியே நின்றும். அதனால தான் அதுக்கு மேலே இல்லை. அப்போ அந்த முட்டை இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு சைக்கிள் நடக்கும். முட்டை இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு குழந்தைகள் பெறலாம். முட்டை இருக்கும் வரைக்கும் தான் உங்களோட ஓவரியால் சூலாந்து நாங்கள் சொல்கிற ஹோமோன்ஸ் ஈஸ்ட்ரஜனோ எல்லா ஹோமோனும் வரப்போகுது. அப்போ உங்களோட எல்லா வாழ்க்கையும் முழு வாழ்க்கையில் வர எல்லாமே இதை சுற்றி தான் இருக்க போகுது. அப்போ அந்த 50 வயசு நார்மல் ஆகும்போது அங்கனைக்கு நின்றும். அங்கனைக்கு நிற்கிது ஏன், முட்டை இல்லை, அதுக்கப்புறமா ஓவியுலேஷன் நடக்கிறதுக்கு வழி இல்லை, ஹோமோன் சுரக்க வழி இல்லை, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வராது. எப்போ உங்களோட பீரியட்ஸ் நிற்கிதோ அப்போ தான் உங்களோட மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையில் மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகுனா அதுக்கப்புறமா பீரியட்ஸே வராது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேபி கிடைக்காது, ஏன்னா அவங்களுக்கு முட்டைகளே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏன் கட்டாயம் வரணுமான்னு, கட்டாயம் எப்படியும் வருமே, ஏன்னா எல்லா பெண்களும் 2 சூலகத்தோடு பிறக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு எக் தான் இருக்குது. ஆண்களை மாதிரி ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா புது புதாக விந்து வரது இல்லை. அப்போ பெண்களுக்கு அப்படி வந்தால் எங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு அந்த நாங்கள் இவ்வளோ எத்தனை முட்டையோட பிறக்கிறோமோ அத்தனை முட்டை தான் இருக்கும் நீங்கள் வயசு போக வரைக்கும். அப்போ உண்மையில் யோசிப்பாருங்க, உங்களோட சேர்ந்து உங்களோட முட்டையும் முதிர்ச்சி அடையுது. அப்போ நீங்கள் 10 வயசில் இருந்தால் உங்களோட முட்டைக்கும் வயசு 10 வயசு, நீங்கள் 50 வயசுன்னா உங்களோட முட்டைக்கு வயசு 50 வயசு. அப்ப அந்த முட்டை உங்களோடயே சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம ஆகுது. அப்ப எல்லா பெண்களும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்கோட பிறக்கிறாங்க. அப்ப எல்லா பெண்களும் கட்டாயமா ஒரு நாள் மெனோபாஸ் அடைஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த முட்டையெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும், ஏன்னா புது புது புதுசு வரது இல்லை. ஸோ கட்டாயம் ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையிலும் ஒரு மெனோபாஸ் வரவே போகும். சரி டாக்டர், இப்போ மெனோபாஸ் வரும் அப்படின்னு கூறியிருந்தீங்க, இது வந்து சரியாக 50 வயதுக்கு பிறகு தான் வரணுமா இல்லை அதுக்கு முன்னாடியும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கா? ஸோ உண்மையில் மெனோபாஸ் எப்போ வரதுன்னு சொல்லி டிட்டர்மின் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்களோட ஃபேமிலி இருப்பாங்க, சொல்லுமே அம்மாவுக்கு 45 வயசில் நின்றுச்சு, அம்மாவுக்கு 50 வயசில் நின்றுச்சு. அப்போ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி ஒன்று அவங்களோட ஜெனட்டிக்ஸ், அவங்களோட வீட்டில் அவங்களோட அம்மா இல்லாட்டி அவங்களோட அத்தை அவங்களுக்கெல்லாம் எப்போ எப்போ பீரியட்ஸ் வந்துச்சு.
எந்த நேரத்தில் அவங்களுக்கு மெனபாஸ் எத்தனை வயசில் வந்துச்சு அதை பொறுத்து டிசைட் பண்ணப்படும். உங்களுக்கு எத்தனை முட்டையோட பிறக்குறீங்களோ அதை பொறுத்து டிசைட் பண்ணிப்படும். உங்களோட உடம்பு பருமனை பொறுத்து டிசைட் பண்ணிப்படும். நீங்கள் எத்தனை வயசில் பெரிய புள்ளி ஆகிறீங்களோ, சிலவங்க இருப்பாங்க பெரிய புள்ளி ஆகுவாங்க 9 வயசில் 8 வயசில், சிலவங்க 15 வயசில், அப்போ அவங்களுக்கு அந்த முட்டை லூஸ் பண்ணுற அளவு வந்து குறைய போகுது. ஸோ அதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு பெண்களுக்கு வித்தியாசப்படும். அதே மாதிரி நீங்கள் இங்கிருந்து வாரீங்க, நீங்கள் ஏஷியனா, ஸ்ரீலங்கனா, இந்தியனா, இல்லாட்டி நீங்கள் கொக்கேஷனா, அதை பொறுத்து வித்தியாசப்படும். இப்போ நாங்கள் சொல்லுவோம், நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி 50 வயசு வந்து ஒரு கொக்கேஷன் லேடி ஒரு ஆளுக்கு, அப்போ அவங்களுக்கு வந்து 50 51, ஸ்ரீலங்கனது கொஞ்சம் முன்னாடி மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 48 49 மெனபாஸ் ஆகும். அப்போ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு அம்மாவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா வந்து 40 வயசில் பேசி நின்றுச்சு, அப்போ இந்த லைக்லிஹுட்ஸ் அந்த மகளும் வந்து அதே தான் நடக்க போகுது. ஸோ சிமிலர் வரும், ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நீங்கள் சொன்ன மாதிரி 50 around 49 50, ஆனால் அதே மாதிரி சில பெண்களுக்கு அதுக்கு முன்னாடி நடக்கலாம். அப்போ அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். ஸோ மெனபாஸ் வந்து நார்மலாக 50 49 வரும். எவ்வாறான சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? ஸோ உண்மையில் சரி, இப்போ நீங்களும் சொல்கிறீங்க, இப்போ இந்த பேஷண்ட் மாதிரி இப்போ அவங்க வந்து என்ன கேட்பாங்க, டாக்டர் இது ஒரு நோயா, எனக்கு மருந்து தருவீங்களா, எனக்கு சோகமாகிருமா, இல்லை ஒவ்வொரு பழையபடி வேலை செய்யுமா? அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இது மெனபாஸ் இஸ் வேர் யோர் திங் ஸ்டாப்ஸ், உங்களோட ரீப்ரடக்டிவ் லைஃப் சொல்லுவோம், அதாவது உங்களோட குழந்தை பெறுறது, பீரியட்ஸ் நடக்கிறது, அந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த அந்த முடிவுக்கு பிறகு ஆரம்பிக்கிறது உங்களோட மெனபாஸ் லைஃப். இப்போ அதை தான் நாங்கள் மற்ற பேர் பேச போகிறோம். ஸோ நார்மல் லைஃப் வந்து ஃப்ரம் லெட்ஸே பீரியட் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் நிற்கிதோ, தட் இஸ் யோர் ரீப்ரடக்டிவ் லைஃப். எப்போ நீங்கள் குழந்தை பெற்று பீரியட்ஸ் வச்சு எல்லாம் நார்மலாக இருப்பீங்க, 50 அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து உங்களோட மெனபாசல் லைஃப், அதாவது போஸ்ட் மெனபாசல் லைஃப். மெனபாஸுக்கு அப்புறமா வர இன்னொரு வித்தியாசம் இல்லை, பட் டிஃப்ரெண்டான ஒரு லைஃப். இப்போ 50 வயசு வரைக்கும் ஒரு பெண் இருப்பாள், அப்போ 50 வயசுக்கு அப்புறமா அந்த பெண் ஃபுல்லாக மாறிடுவாள். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, டாக்டர் இது நானே இல்லை, நான் வேறு மாதிரி இருக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க, உங்களோட பீரியட்ஸ் வருது இல்லை, உங்களோட பீரியட்ஸ் வராட்டி உங்களுக்கு ஹோமோன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஹோமோன்ஸ் இல்லாட்டி இப்போ நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்ரி சிம்பிள் திங் ராஜ், நெகத்துலேருந்து, ஸ்கின்ல இருந்து, ஹேர்ல இருந்து, உங்களோட பாடி வெயிட்ல இருந்து, உங்களோட டே டு டே ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாமே மாறப்போகுது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, டாக்டர் இப்போ நான் 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, பீரியட்ஸ் நின்றுச்சு, நானே இல்லை டாக்டர், பாருங்க ஸ்கின் எல்லாம் சுருங்கி இருக்குன்னுவாங்க, நெகம் இப்போ அழகே இல்லை, நகம் எல்லாம் கலண்டு கலண்டு வருது, சம்டைம்ஸ் சம் பீப்புள் கமெண்ட்ஸ் சே ட்ரை இருக்குது, ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்குது, இப்போ மூஞ்சி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, உடம்பு கொளுத்துட்டே போகுது டாக்டர், மெலீரன் இல்லைனா, இவ்வளோ இவ்வளோ தான் சாப்பிட்றேன் டாக்டர், அப்பையும் நான் மெலீரனே இல்லை. அப்போ யூ கேன் சி யுவர் ஹோல் பாடி சேஞ்சஸ், அதாவது உங்களோட மெட்டபாலிசம் சொல்லுவோமே, உங்களோட பாடியில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே மாறப்போகுது. அப்போ எல்லாம் மாறினா இது எல்லாம் நடக்கும். ஸோ சிம்பிள் ஸ்கின், அதாவது அழகுன்னு சொல்லுவாங்க, அந்த அழகையெல்லாம் குறையிற மாதிரி சொல்லுவாங்க, அப்போ அது வரும். And then you can see simple other changes. தூக்கம் இல்லையே டாக்டர், எனக்கு தூங்கணும் இருக்கு, ஆனால் எனக்கு தூங்க இயலாது, இந்த நேரம் மேல் டயர்டாக இருக்குது, முன்ன மாதிரி என்னால் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்ய இயலாது. ஸ்பெஷலி ஹஸ்பண்ட் மாரம் சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் 10 பேருக்கு வாக்கி போடுவா, இது என்ன இப்போ ஒரு ஆளுக்கு ஆக்க இவ்வளோ கஷ்டப்படுறா. ஸோ அந்த உண்மையில் இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் சொன்னதுக்கு ஆண் பெண் எல்லாரும் பார்க்கணும். அப்போ தான் ஹஸ்பண்டுக்கு புரியும், அடே இந்த ஒய்ஃபுக்கு வயசு போகுதே, 30 வயசில் புள்ள பெற்று இப்போ 40 45 50 ஆகுது, அப்போ அவள் மாறும்போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அவள் மாறுறான்னு சொல்லி. ஆனால் அதை மாதிரி ஒரு பெண் பெருசா விளங்காது ஆண் மாறுறது, அப்படி ஆணுக்கு பெரிய ஆப்வியஸ் மெனபாஸ் ஒன்று இல்லை. அப்போ அந்த பெண்மணி மாறுறான்னு வீட்டில் உள்ளவங்களும் தெரியணும், அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்போ அப்படி வரும்போது அப்போ அவங்க யோசிப்பாங்க, அடே எனக்கு வேலை செய்யணும் போல இருக்கு, ஆனால் என்ன செய்யறதுக்கு எனக்கு தெம்பு இல்லையே, மேல பாடி டயர்ட் ஆகுது, முன்ன மாதிரி நான் ஃபிட் இல்லை, எனக்கு வேணும் செய்ய நான் செய்ய இல்லாது, ஒரே தூங்கணும்னு சொல்லுது, ஆனால் தூக்கம் வருதும் இல்லை, ராத்திரிக்கு தூங்குனா ஒரே டயர்டாகவே இருக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ். பட் இதை தவிர நீங்கள் இன்னும் யோசிச்சு பாருங்க, சும்மா பாடி டயர்ட்னா கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக்கள் மேல் வலிக்கும், ஜாயின்ட் பெயின்ஸ் வரும், யூஆர் நாட் ஃபிட் இன்னஃப் அட் ஆல், முன்ன மாதிரி எதுவுமே பண்ண இயலாது, ஒரே மறதி வரும். சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே இயலாது, ஐ ஃபீல் லைக் ஏதோ பங் அடிச்ச மாதிரி இருக்குது தலையெல்லாம், ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண இயலாது. சும்மா நீ யோசிங்க ராஜ், ஒரு பெண் எடுத்தீங்கன்னா ஒரு நேரத்தில் 4-5 வேலை ஒரே செய்வாங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அவள் பிள்ளையும் பார்த்து, சாப்பாடு ஊட்டி, டிவி பார்த்து, எழுதி, எல்லா வேலையும் செய்வாங்க. ஆண் அப்படி இல்லை, ஒரு நேரம் ஒரு வேலை தான் செய்யலை, அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது. அப்போ அப்படி உள்ள பெண் வந்து 50 வயசு பிந்தும் போது அவக்கே தெரியும், ஏன்னா நான் முந்தி 10 வேலை ஒன்றா செஞ்சேன்னு, இப்போ எனக்கு ஒரு வேலை கான்சென்ட்ரேட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூ வில் சி அ டிஃபரன்ஸ். நிறைய டாஸ்க் இருந்தால் அதை என்ன சொல்லுவாங்க,
டிவைட் பண்ணி செய்யணும்னு முந்தி செய்வாங்க. இப்போ அது சரியான கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்தால் 50 வயசு அம்மாவுக்கு தான் ஸ்ட்ரெஸ் கூடு, பிகாஸ் ஷீ டசன் நோ. முன்னே அப்படிலாம் இல்லையே, நான் மகனையும் பார்த்து ராத்திரிக்கு அவருக்கு டீயும் ஊற்றி கொடுத்து நான் எந்த வேலையும் செஞ்சு. அப்போ அப்படி யூ வில் சி அ டிஃபரன்ஸ் இன் தியர் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். மெமரி குறைய போகுது, ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வேலை ஒன்றும் செய்ய இயலாது, தலையில் ஒன்று நினச்சா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பும்போது மறந்து முடிஞ்சு. 10 டாஸ்க் செஞ்ச நீங்கள் 1 டாஸ்க்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ எல்லா விஷயமும் இப்போ நீங்கள் சொன்னீங்க, என்ன சேஞ்ச் வரணும், எத்தனையோ சேஞ்ச் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்கின் ஹேர் எல்லாத்துல இருந்து யூ கேன் ஈவன் சி பாடி சேஞ்சஸ், கொஞ்சம் கொஞ்சமாக மறதி வரும். யூ வில் சி லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். அதை தவிர இன்னும் நீங்கள் சொல்லுங்களேன், யுவர் மெட்டபாலிசம் சேஞ்சஸ். அப்போ நான் சொன்னேன் வெயிட் கெயின் வரும். வெயிட் கெயின் மட்டும் இல்லை, வெயிட் கெயின் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிடுவீங்க, ஆனால் இவ்வளோ தான் சாப்பிட்டாலும் உங்களோட உடம்பு ஏன் குறையுதுன்னு யோசிப்பீங்க. முன்னே சாப்பிட்டு தான் இப்போவும் சாப்பிட்றேன் டாக்டர், ஆனால் நான் கொலுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷலி வைரஸ் சுற்றி இடுப்பை சுற்றி யூ ஸ்டார்ட் கெய்னிங் லாட்ஸ் ஆஃப் ஃபேட். அப்போ அது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், சும்மா எக்ஸசைஸ் நார்மலாக இருக்கிறவங்க இன்னும் ஸ்லோ ஆயிடுவாங்க, ஏன்னா வெயிட் கெயின் வருதுன்னு சொல்லி. நாங்கள் சும்மா சொன்னால் ஒரு மெனபாஸ் ஒரு பெண்மணி எடுத்தீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறமா அவன் சொல்லுவாங்க, டாக்டர் நான் இதே தான் இருந்தேன் இவ்வளோ 10 வருஷமாக இதே வெயிட், ஆனால் 48 வயசுக்கு அப்புறம் டாக்டர் என்ன டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொழுக்கிறேன்னு வாங்க, ஆனால் நான் இவ்வளோ சாப்பிட்றேன், அதே எக்ஸசைஸ் செய்கிறேன். சிலவங்க வருவாங்க, டாக்டர் நான் யோகா செய்கிறேன், நான் எக்ஸசைஸ் செய்கிறேன், சாப்பாடு நல்லாவே குறைச்சிட்டேன், ஆனால் லுக் அட் மீ. அப்போ அதே போதும் அவங்களோட மனசுக்கு இன்னும் அப்செட் ஆகும், ஐயோ நான் இன்னும் அசிக்கமாக போகிறேனே, இன்னும் அழகு இல்லையேன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் அந்த பெண்மணி தவறு இல்லையே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மெடிசன் எனக்கு இல்லை கொடுக்காங்களா, ஒவ்வொரு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வேலை செய்யணும். பட் யூ வில் ஹாவ் டு அக்செப்ட் இட். ஒரு பெண்ணாக அவங்களுக்கு தெரியணும், அடே நான் 50 ஆனால் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது, அதை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட உள்ளவங்க நினைக்கணும், அடே அம்மா இப்போ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டாங்க, என் வைஃப் முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் கோவம் போகுது. நல்லாவே கோவம் போகும், மெனபாஸ் கிட்ட ஆக ஜஸ்ட் லைக் நீங்கள் சொன்ன பீரியட்ஸில் வர சேஞ்ச் மாதிரியே மெனபாஸ் தாண்டும் போது நல்லாவே கோவம் வரும், ஒரே கோவம் வரும், ஒரே எரிச்சலாக இருக்கும். பாதி என்னது தன்னால் முன்ன மாதிரி செய்ய இயலாது, அது இன்னும் கோவம் வரும். அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன் டாக்டர். இப்போ மெனபாஸ் வந்ததுக்கு பிறகு உள ரீதியாக சைக்காலஜி சேஞ்சஸ் எதுவும் இருக்கும்? ஆரம்பத்தில் கோவத்தில் எல்லாம் வரும், பிகாஸ் சம் பீப்புள் ஃபீல் வெரி லோ, ஐயோ எனக்கு ஒன்றும் இயலாது, இப்போ முன்ன மாதிரி நான் அழகில்லை, முன்ன மாதிரி எனக்கு ஃபிட் இல்லை, அப்போ மனசு ரொம்பவே கீழே போயிடும். So you almost get like your depressed madri low mode ahirum, then you start having much more anger, romba kovam varum, romba ellathayum focus pannilada, appo innum kovam varum, munna mari neriya vela seiyilada, appo adukella seth irritation ah irupanga, romba kovama irupanga, paadi thoongradilla paadi per, appo innum kovam varum. So practically you are changing again. Ippa eppadi neenga ippa naanga munna neriya pada pesrame eppadi hormone changes varudhu periods neram hormone changes var pregnancy neram idu adhe madri innoru level la change aguringa. Appo உண்மையில் இப்போ நான் முதல்ல சொன்னேன், சில சில கப்பல்ஸ் இருப்பாங்க ஏன் எதுக்குன்னு தெரியாதுன்னா 50-55 வயசு இருந்தபோது டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் யோசிப்பாங்க, என்னடா இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு இப்போ டிவோர்ஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு புரிய இல்லை, ஒய்ஃப்ட வாராச்சுன்னு அவக்கே புரிய இல்லை, அவருக்கு புரிய இல்லை. ஏன் இன்னொன்று சொன்னால் செக்ஷுவலாக தே சேஞ்ச் மோ, தாம்பத்திய உறவில் எதுவும் பாதிப்பு ஏற்படும், ரொம்பவே ஏற்படும். ஏன் சும்மா யோசிங்க, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ஜாயின் லோ மூட், உங்களுக்கே விளங்குது ஐயோ நான் முன்ன மாதிரி இல்லை, வென் ஓவர் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங், சூலகம் எப்போ வேலை செய்து இல்லையோ அப்போ உங்களுக்கு அந்த முன்ன இருந்த ஆசை இல்லை, முன்ன இருந்த மாதிரி தாம்பத்தியில் விடுபடணும் அந்த 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 என்ன சொல்லுவாங்க அட்ராக்ஷன் இல்லை, அந்த ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி யூ ஃபீல் வெரி ட்ரை, அதாவது வஜைனா எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ட்ரை ஆகிரும், ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப வலிக்கும். அப்போ தென் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்டுக்கு அது புரிய இல்லை, ஆனால் இவ சொல்கிறா இல்லை எனக்கு விருப்பமே இல்லை கிட்ட வராத, பிகாஸ் இட்ஸ் ஒன் இன்ட்ரெஸ்ட் இல்லை, டூ இட்ஸ் வெரி ஹர்ட்டிங். அப்போ நீங்கள் அதை ரெண்டு பேரும் பேசிக்கொண்டு இன்னொரு கைனகாலஜிஸ்ட்டோ என்னோ வந்து பார்த்து பேசுனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், பயப்படாதீங்க இது சேஞ்ச் ஒன்று வருது, அதுக்குள்ள முறைகள் இருக்குது, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா வலிக்காது, நல்லா இருப்பீங்க. பட் இஃப் யூ டோன்ட் டாக் அபவுட் இட், அப்போ என்ன நடக்கும், அப்படி கொஞ்ச நாள் விரிசல் விரிசலாக வரும், கொஞ்ச நாள் சண்டை வரும், தேவையில்லாத மற்ற பிரச்சனைகள் வரும், கடைசியில் டிவோர்ஸில் போய் முடியும். அப்போ யாருக்கு உண்மையில் தெரியாது ஏன் பண்ணினாங்க டிவோர்ஸ்னு, ஆனால் தேர் ஆர் சேஞ்சஸ். அப்போ இதை விட்டால் இன்னும் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் சேஞ்ச் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, இப்போ நான் சொன்னேன்னே இப்போ உங்களோட உடம்பு முன்ன மாதிரி சாப்பாடு 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 எல்லாத்தையும் டைஜஸ்ட் ஆகுது இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைஞ்ச மாதிரி ஃபிட்டே இல்லை. அப்போ அதை தவிர என்ன நடக்க போகுது, உங்களோட கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகுது, சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போகுது, பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூடும், ஹார்ட் பிரச்சனை வரும். இப்படி எல்லாமே ஆஃப்டர் 50 எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஸோ எல்லாம் புதுசு புதுசாக வரும், முன்ன இல்லாதெல்லாம் வரும். ஆனால் இது எல்லாம் பிரச்சனை வரும் எப்போ, இப்போ எங்களோட அம்மா மாதிரி யோசிப்பாங்க, அடையே இப்போ எனக்கு 50 வயசாச்சு பீரியட்ஸ் வர இல்லை, ஆனால் அவங்க யோசிப்பாங்க
என்னது, நாங்கள் ரொம்ப சத்தம் இல்லாமல் இருக்கணும், வேலை மிச்சம் செய்யக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, நான் அப்படியே இருந்துடணும் இருப்பாங்க. ஆனால் அப்படி விட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் உங்களோட அம்மாவையோ யாரையோ விட்டீங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லா சேஞ்சும் வரும். அந்த மோதே பிகம் ஒரு இடத்துல இருக்கிறாங்களோ இன்னும் பிரச்சனை கூட, இந்த அசை இல்லையா இன்னும் வெயிட் கூட போகுது, உங்களோட ஜாயின்ஸ் இன்னும் வலிக்க போகுது, ஃப்ராக்சர் ரிஸ்க் ரொம்ப கூட போகுது. நீங்கள் உங்களோட மூளையை பாவிக்காமல் பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னும் இன்னும் மறந்துட்டே போவீங்க. உங்களோட மூளையை நீங்கள் பாவிக்கிறீங்களே இல்லை. அப்போ நீங்கள் இன்னும் ஒரே இடத்துல இருந்தால் அவங்க டயபெட்டிக் சும்மாவே கூடிடும். உங்களுக்கு இல்லாத எல்லா நோயும் புதுசு புதுசாக வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்களோட வைஃபாக இருக்கலாம், உங்களோட பிள்ளைகளாக இருந்தால் உங்களோட அம்மாவாக இருக்கலாம், இஃப் தே ஆர் கெட்டிங் க்ளோஸ் டு 50, நீங்கள் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஸ்டிமியூலேட். உடல் ரீதியான ஏற்பாடு மாற்றங்கள், உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதை நாங்கள் அப்படியே கண்டினியூவாக கதைக்கலாம் டாக்டர். ஸோ இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ராஜ், உண்மையில் எப்போ ஓவர் நிற்கிதோ, சூலகம் வேலை செய்கிறது ஃபங்க்ஷன் பண்ணுறது நிற்கிதோ, அப்போ எல்லா சேஞ்சும் வரும். ஸோ யூ ப்ராக்டிக்கலி பிகம் அ நியூ உமன், ஒரு புது பெண்மணியாக மாறிடுவீங்க. ஆனால் சில வேலை நடக்கும், அந்த புது பெண் நீங்கள் மாறினாலும் உங்களுக்கு அடையாளம் தெரியாத பெண்ணாக மாறிடுவீங்க. சில வேலையில் அம்மா ஃபுல்லாக மாறிட்டாவே பிள்ளைகள் யோசிப்பாங்க, ஹஸ்பண்ட் யோசிப்பார், ஐயோ இது எது என்ன ஒய்ஃபே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணாமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும் பிறகு பார்ப்போம். ஆனால் நீங்கள் சும்மா நீங்கள் கேட்ட மாதிரி உடலா உள்ளமா இல்லாட்டி உங்களோட என்ன சொல்கிறது எவ்ரி ஃபங்க்ஷன், உங்களோட மெட்டபாலிக்கா, டயபீட்டீஸா, பிளட் ப்ரெஷரா, உங்களோட போன் ஹெல்த்தா, உங்களோட ஃப்ராக்சர் ரிஸ்க்கா, எவ்ரி திங் சேஞ்சஸ், எல்லாமே மாறப்போகுது. அதை நீங்கள் எதிர்பார்க்கணும். இப்போ நான் ஒரு பெண்ணாக இருந்தால் ஓகே ஒரு 50 நான் வந்தால் நான் யோசிப்பேன், அடே என்னடா எனக்கு இப்போ கோவம் வருது, முன்ன மாதிரி இல்லையே. ஆனால் சில பெண்கள் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் முன்ன மாதிரி இல்லை கொஞ்சம் மாறிட்டேன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்ல ஹாட் ஃப்ளஷஸ்ன்னு, சில பெண்களுக்கு வந்து திடீர் திடீர்னு வேர்த்து ஊற்றும், சில பெண்களுக்கு திடீர் திடீர்னு சொல்லுவாங்க கொதி தண்ணியை ஊற்றுன மாதிரி மேலெல்லாம் சுடும், மேலாம் எரியும். அப்போ இதெல்லாம் வரும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி இன்னும் கோவம் வரும். இது ஏசியில் உட்காந்துருப்பாங்க ஓன்னு வேர்க்கும், ராத்திரிக்கு தூங்கவே மாட்டாங்க, பிகாஸ் இட்ஸ் ஸோ ஃப்ளஷி அண்ட் ஸோ ஹாட். இப்போ நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணாட்டு என்ன நடக்கும், சும்மாவே சண்டை பிடிச்சிட்டே இருப்பீங்க, ஐயோ நான் ராத்திரிலாம் தூங்கலை, உங்களால் தான் தூங்கலை, அவர் சொல்வார் நீ எலும்பி இருந்து நான் தூங்கலை. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. தட்ஸ் அ சேட் திங், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணாட்டி, உங்களோட ஹஸ்பண்ட் அதை புரிஞ்சு கொள்ளாட்டி, உங்களோட பிள்ளை அதை புரிஞ்சு கொள்ளாட்டி அதே பிரச்சனை வரும். நான் இன்னொன்று சொல்கிறேன், இப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க அன்னைக்கு, அவங்க வந்து சொன்னது என்னது, டாக்டர் இப்போ எனக்கு 55 வயசாச்சு, வீட்டில் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், முழு வீட்டு வேலையும் செய்வாங்களாம். சொல்கிறான், நான் முன்னே எல்லாமே செஞ்சேன் டாக்டர், பிள்ளைகளுக்கு செஞ்சு சாப்பாடு வேணுமா, கிளீனிங் வேணுமா, காலையில் எலும்பி ஆக்கணுமா, விருந்து ஆக்கள் வந்தால் சாப்பாடு எல்லாம் செய்வாங்களாம். இப்போ அவக்கள் செய்ய இயலாது, பிகாஸ் ஷீஸ் 55+. இப்போ ஷீ ஸ்லோ டவுன். ஆனால் அவட கவலை என்னது, என்னை யாரும் புரிஞ்சுக்கொள்ளலை டாக்டர், என்னால் முன்ன மாதிரி இப்போ செய்ய இயலாது, எந்த பிள்ளைகளும் எனக்கு ஹெல்ப் பண்ணது இல்லை, ஒன்று லேப்டாப்லேயோ டிவிலேயோ அவங்க அவங்களோட வேலையிலையோ இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து 5 மணி 6 மணி வேலை விட்டு வந்து அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணார் டாக்டர், நான் காலையில் சமைச்சு பகல் சமைச்சு ராத்திரி முன்ன மாதிரி செய்யணும், இப்போ என்னால் செய்ய இயலாது, வந்து ஏசுறாங்க எல்லாரும், வீடெல்லாம் ஊத்தியாக இருக்கேன், அம்மா ஏன் நீ கிளீன் பண்ணலை. அப்போ அவங்களுக்கு இன்னும் புரியல, அம்மா இப்போ முன்ன மாதிரி இல்லை, அம்மா ஹேஸ் ஸ்லோ டவுன். அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கணும், அப்படியே 55 வயசாச்சே என் அம்மாவுக்கு, இப்போ முன்ன மாதிரி அதே ஸ்பீடில் செய்யே இல்லாது. அப்போ தட்ஸ் த டைம் யூ நீட் டு ஸ்டெப் இன் ஆஸ் அ ஹஸ்பண்ட், நீங்கள் முன்னுக்கு வரணும், இல்லை அவக்கு கொஞ்சம் இப்போ ஸ்லோ ஆகிட்டா அப்போ நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், இல்லாட்டி இப்போ சமைக்க இல்லாதா கொஞ்சம் வாங்குவோம், இல்லை பிள்ளையெல்லாம் சேர்ந்து சமைக்கணும், எல்லாரும் சேர்ந்து வீடு துப்புறாக்கணும். ஸோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ் எத்தனையோ பெண்மணிகள் இப்போ கேட்குறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, வாயால் சொல்ல தெரியாதா இருக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு இது புரிய இல்லையேன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் சேஞ்ச், ஒரு பெண்ணாக பிறந்தால் நாங்கள் ஒரு நாள் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். மாதவிடாய் ஸ்டார்ட் பண்ணுதா, ப்ரெக்னன்சி வருதா, ப்ரெக்னன்சி முடியுதா, பீரியட்ஸ் நிற்கிதா, நின்றதுக்கு அப்புறமா எல்லாமே ஒவ்வொரு பெண்மணி, ஒரு பெண்மணியில் எத்தனையோ முகங்கள் மாதிரி தான் இது. அப்போ கட்டாயமாக உள்ளவங்க அதை புரிஞ்சு கொள்ளவே வேணும், அப்போ தான் அந்த லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அந்த எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு சொல்லுங்களே அப்படின்வாங்க. ஈவன் மேற்காமல் தாம்பத்தி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் சொல்லியிருக்கா, டாக்டர் கொஞ்சம் அவரை கூப்பிட்டு சொல்லுங்கள், டாக்டர் என்னால் முன்ன மாதிரி நான் இல்லை, எனக்கு நீங்கள் ரெமெடி ஒன்று சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும், நான் அவருக்கு விளங்க படுத்துங்க டாக்டர், அவருக்கு புரியுது இல்லை, பாருங்கள் டாக்டர் அவர் இப்படி சொல்கிறாரு, நான் அவரோட இறக்கம் இல்லையா, நான் அவரோட அன்பு இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் டாக்டர் பட் என்னோடய விருப்பம் இல்லை டாக்டர், ஏன் எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது உண்மை. அப்போ நான் அதை புரிஞ்சு சொல்லி கொடுத்தா இல்லைம்மா அவங்களோட பீரியட்ஸ் நின்றுச்சு அதனால் அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிலாம் நான் சொல்லி கொடுத்து அவங்களே சொல்லுவாங்க, ப்ளீஸ் டாக்டர் ஹஸ்பண்டுக்கு சொல்லுங்கள், அவரை நினைக்கிறார் நான் அவரை விருப்பம் இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் ராஜ், ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்,
பல பிரச்சனைகள் வரும். இப்போ மாதவிடாய் இப்போ நின்று போனதுக்கு பிறகு டாக்டர் நிறைய பெண்கள் யோசிப்பார்கள், இது தங்களுக்கு ஏற்பட ஒரு மிகப்பெரிய வருத்தம், இதை சரி செய்ய முடியாதுன்னு மன ரீதியாக பாதிப்படைவார்கள் டாக்டர். நிறைய பேர் இப்போ சில பேர் வருவாங்க, சரியாக பீரியட்ஸ் நிற்கிறதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளோட வருவாங்க. அப்போ சொல்லுவாங்க, டாக்டர் எதையாவது பண்ணி நிப்பாட்டுங்க, இது பெரிய கஷ்டமாக இருக்குன்னு. அது தன்னால் நின்றதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் இப்போ அதை பார்க்க மோசமாக இருக்கே, பழையப்படி அதை ஆரம்பிங்க டாக்டர்னு சொல்லி. ஸோ உண்மையில் இது எல்லா பிரச்சனையும் வரது வென்யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு. அதாவது நீங்கள் மனசர் இதை எதிர்பார்க்க இல்லை, ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கணும். எப்படி நான் ஒரே சொல்லுவேனோ, ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க ஆகுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தான் இதுவும். யூ நீட் டு ப்ரிப்பேர் ஃபார் த சேஞ்ச். அந்த சேஞ்ச் வரத்தான் போகுது. எந்த வயதுலேருந்து நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் டாக்டர்? தட்ஸ் குட். சி இப்போ நான் சொல்கிறேன் 50 வயசுன்னு சொல்லி, ஆனால் உண்மையில் 50 வயசில் இப்போ நாங்கள் பட்டன் நிப்பாட்டின மாதிரி நிற்காது. அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் பிஃபோர், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 வயசுலேருந்து ஆரம்பிக்கும். இஃப் யூ ஆர் மெனபாஸிங் அட் 50, அப்போ உங்களுக்கு உண்மையில் ஒரு 49-50 வயசில் உங்களுக்கு பீரியட்ஸ் நிற்க போகிறதா இருந்தால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியாவது சேஞ்சஸ் வரும், ஸ்பெஷலி ஆஃப்டர் 40. இனிஷியலி வருவாங்க 40+ தான் சொல்லுவாங்க, ஐயோ இன்னமோ டாக்டர் வித்தியாசமாக இருக்கே, முன்ன மாதிரி இல்லையே, வெயிட் போடுது, கொஞ்சம் கோவம் வருது, பீரியட்ஸ் ஒழுங்காக வருது இல்லையே. அப்போ இதுதான் நாங்கள் சொல்கிறோம் பெரி மெனபாசல். பெரி மெனபாசல் அதாவது பீரியட் மெனபாஸ்க்கு முன்னாடி. ஸோ மினிமம் 10 இயர்ஸ் முன்னாடி யூ வில் ஹாவ் சேஞ்சஸ், யூ வில் சி அ டிஃபரன்ஸ். முன்ன மாதிரியே பீரியட்ஸ் வராது, சில நேரம் கொஞ்சம் தள்ளி வரும், சில நேரம் கொஞ்சம் இரெகுலர் ஆகும், போகிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி ஹாட் ஃப்ளஷஸ் மாதிரி வேர்க்கிற மாதிரி வரும், கொஞ்சம் வெயிட் கூடி கொண்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்களுக்கே புரியும், அடே ஏதோ வித்தியாசம் இருக்குது, நான் முன்ன மாதிரி இல்லை. அப்போ அந்த இல்லைன்னு சொல்கிறது 45-49 வயசாகும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிரும். 50 வயசு தான் அப்படி கிராஜுவலாக நிற்கும். சிலவங்களுக்கு என்ன நடக்கும், 50 வயசாகும் போது பீரியட் அப்படியே நின்றும். சிலவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிராஜுவல் சேஞ்ச் வந்து நிற்கும். சிலவங்களுக்கு ஃபுல்லாக இரெகுலராகி ரொம்ப ப்ளீட்லாம் பண்ணி கடைசியில் 50 வயசில் நிற்கும். ஸோ உண்மையில் அது 50 வயசுக்கு முன்னாடினா 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் முதல் கேட்டிங்களே ஒன்று நேரத்தோடு வந்தால் என்ன நடக்கும்னு சொல்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி, அம்மாவுக்கு 45 வயசுலையோ இல்லாட்டி 40 வயசு, லெட்ஸ் சே 45 வயசு, கொஞ்சம் ஏர்லி மெனபாஸ், 45 வயசில் பீரியட்ஸ் நிற்குது. அப்போ அவங்களுக்கு சேஞ்சஸ் வரும் எப்போ, 35ல. அப்போ 35ல இருந்து ஒரு சேஞ்ச் வரும். நிறைய பெண்கள் அகேன் எதிர்பார்க்க மாட்டாங்க, அடையே எனக்கு 35 வயசு தான் ஆகுது, என்ன எனக்கு நான் அப்படி பீஸ் நிற்க போகுதா அப்படின்வாங்க. ஆனால் அந்த 10 இயர்ஸ் லீடிங் அப் டு 45 தான் எல்லா சேஞ்சும் வரும். ஸோ நீங்கள் சும்மா யோசிங்க, இப்போ நான் ஒரு ஃபேமிலியோட சொன்னால், ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, 2 பிள்ளைகள் கேர்ள்ஸ் ஒரு பாயினுங்களே, 40 வயசில் பீரியட்ஸ் நின்றுச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஓகே இப்போ நான் அது பிறகு பேசுவோமே, 40 வயசு நின்றுச்சு. இப்போ நான் சொன்ன சேஞ்ச் எப்போ வந்திருக்கும், 30-30ல் வந்திருக்கும். அப்போ அதே அம்மாவுக்கு இப்போ நான் சொன்ன ஜெனட்டிக்கலாக அம்மாவுக்கு நடந்தால் பிள்ளைக்கு நடக்கலாம். அப்போ அவங்களுக்கு 2 மகள் இருக்குது. இப்போ நான் அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு 40 நடந்தால் உங்களோட பிள்ளைகளும் சில நேரத்தில் 40 வயசில் பீரியட்ஸ் நின்றுடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே மேரி பண்ணி கொடுங்க, கொடுத்து முன்னாடி 30 வயசுக்கு முன்னாடி பிள்ளைகள்லாம் பெற வைங்க. அப்போ அந்த அறிவை நான் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது சின்னதாக சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் இஃப் யூ மேரி லேட், ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு 40 வயசில் நின்றுச்சு, மகள் ஒரு 30 வயசில் மேரி பண்ணால், த சான்ஸ் ஆஃப் ஹேவிங் அ பேபிஸ் ரொம்ப குறவாக இருக்குமே, இஃப் ஷீஸ் கன் ஃபாலோ ஹர் மம்மி. அப்போ அதனால வி ஹாவ் டு எடியூகேட். அப்போ நீங்கள் சும்மா யோசிச்சு பார்க்கணும், வீட்டில் அடே எங்கள் அம்மாவுக்கு 40 வயசில் இருந்தால் எனக்கு அது இம்ப்ளிகேஷன் இருக்கா, உங்களுக்கு தெரியாட்டு வந்து என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லுவேன். அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கட்டாயமாக தேவை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதான் நீங்கள் 20 வயசில் முடிச்சிருப்பீங்க தானே, 25 வயசுக்குள்ள உங்களோட பிள்ளையெல்லாம் பெற்றிருப்பீங்க தானே, அப்போ 30 வயசுக்கு அப்புறமா என்ன இருந்தாலும் பரவாயில்லையே. அப்போ அந்த சின்ன விஷயம் தெரியணும். அப்போ சின்ன விஷயத்தை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுக்கணும். எக்ஸாக்ட்லி. அப்போ உங்களுக்கு உண்மையில் என்ன நான் சொல்கிறேன், 50 வயசில் உங்களுக்கு பீஸ் நிற்கணும், 45 வயசுலையோ 40 வயசில் உங்களை நின்றுருந்தா அதே இதோட மகள் செய்யலாம். கட்டாயம் செய்வான்னு இல்லை, ஆனால் செய்வாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. அப்போ அப்படி இருந்தால் அந்த இம்ப்ளிகேஷன் இருக்கே, உங்களோட பிள்ளைய நீங்கள் படிப்பிக்கிறதோ மேரி பண்ணி கொடுக்குற காலமோ எப்போ அவங்களுக்கு பேபி கிடைக்க போதோ எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணணும் இப்போ இருந்து. இல்லை நீங்கள் 30 வயசுக்கு அப்புறமா மேரி பண்ணி கொடுத்தா 35 வயசில் உங்களுக்கு பாபா கிடைக்காதே, பிகாஸ் 40ல் நீங்கள் மெனபாஸ் ஆவினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அப்போ கட்டாயமாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ கேட்டிருந்தா யோசிக்கணும், அடே எங்கள் அம்மாவுக்கு 10 வயசில் மெனபாஸ் ஆச்சு, எனக்கு அதை எஃபெக்ட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லி. வெக்கப்படாமல் வீட்டில் கேட்கணும் இல்லையா டாக்டர்? அதுதான் நிறைய பேருக்கு, நிறைய வந்தால் கேட்பேன், உங்களோட அம்மாவுக்கு எப்போ நின்றுச்சுன்னா, ஐயோ தெரியா டாக்டர் நான் பேசுகிறதே இல்லை அதை பற்றி. ஸோ உண்மையில் இதெல்லாம் உண்மையில் பேசணும், அப்பாவோட அம்மாவோட உங்களோட சிப்ளிங்ஸோட கட்டாயமாக பேசணும், பிகாஸ் தீஸ் ஹாவ் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். உங்களோட வாழ்க்கை உங்களை மேரி பண்ண போகிறவர்லேருந்து இருக்கே இம்ப்ளிகேஷன்ஸ், உங்களை மேரி பண்ண போகிறது தெரியாது, உங்களோட அம்மாவுக்கு எப்போ மெனபாஸ் ஆச்சு, நான் அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணலாம், அடே நாங்கள் 20ல் மேரி பண்ணாலும் 25-26 லெட்ஸ் ஹாவ் த பேபிஸ், படிக்கிறதோ கேரியரோ எல்லாம் சரி, ஆனால் உங்களோட ஃபர்டிலிட்டி உங்களோட வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும், பிகாஸ் 35க்கு அப்புறமா தேர் இஸ் வெரி அன்லைக்லி யூ ஆர் கன் ஹேவ் அ பேபி. டாக்டர் இப்போ நான் முன்னாலே கேட்டிருந்தேன்,
இப்போ 50 வயது, 60, 70 வயதெல்லாம் குழந்தையை பெற்றுக்கொள்கின்றார்கள் இல்லையா, இப்போ அவர்களுக்கு மெனோபோஸ் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இது எவ்வாறு சாத்தியமானது? ஒரு மகப்பேற்று விசேட வைத்திய நிபுணராக உங்களுடைய கருத்து. ஸோ அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி 50 வயசில் சூலகம் வேலை செய்து இல்லை. அப்போ 50 வயசில் உங்களோட சூலகத்தில் முட்டைகள் இல்லை, ஆனால் உங்களோட வூம் இல்லாட்டி உங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லதாக இருக்கும், அது பிரச்சனை இருக்காது, பீரியட்ஸ் வராது, ஆனால் யூ ஹாவ் அ ஹெல்தி வூம். அப்போ நீங்கள் சொல்கிற இந்த 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 ப்ரெக்னன்சிஸ் எல்லாம் எப்படி வரும்? பிகாஸ் ஆஃப் எக் டொனேஷன். அதாவது சிலவங்க இருப்பாங்க ஆர் சரகசி, ரெண்டில் ஒன்று. எக் டொனேஷன் வந்து என்னது, இப்போ ஒரு 50 வயசு பெண்மணி ஓசலெட்ஸே 49, 50 ஆச்சு, பீரியட்ஸ் இல்லை இப்போ, ஆனால் அவங்களுக்கு பேபி இல்லை, ஆனால் பேபி எப்படியுமே வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஹஸ்பண்டை விந்தோ இல்லாட்டி டோனை விந்தோ எடுத்து இன்னொரு பெண்மணிட, அதாவது யங் யங் அதாவது வயசு குறைஞ்ச ஒரு பெண்மணியிட முட்டை எடுத்துங்கன்னு சொன்னால் அதில் உருவாகிற கருவை உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கலாம். ஈவன் இஃப் யூ 50, 50, 60 வயசுலேயோ அதை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு வைக்கலாம். அப்போ அவங்க அந்த அந்த பபாவை அந்த கர்ப்பப்பைக்குள்ளே சுமந்து குழந்தையாக பெற்றெடுப்பாங்க. அப்படி இல்லை, இட்ஸ் சரகசி. சரகசி என்ன சொல்லுவாங்க, சிலவங்க இருப்பாங்க, சில சில தாய்மார் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க மகளை பார்க்க, மகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோன் இருக்கலாம், மகளுக்கு குழந்தை அதாவது சுமக்கிற சந்தர்ப்பம் இல்லை, நோயோ அப்படி இருந்தால் சிலவங்க என்ன செய்வாங்க, மகளுக்காக வேண்டியோ இல்லாட்டி இன்னும் யாராவது ஒரு ஆளுக்காக வேண்டியோ அவங்களோட குழந்தை இவங்க சுமப்பாங்க, அதை சுமந்துட்டு திருப்பி பல எப்படி கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு ஆளோட முட்டையை கருவை எடுத்து தண்டை கருப்பு பைக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்க அந்த குழந்தைய சுமந்து குழந்தைய பெற்றெடுத்து அதை அவங்களே கொடுப்பாங்க. வாடகை தாய்மார், அதாவது நான் நீங்கள் அந்த கருப்பப்பைய வாடகைக்கு எடுக்கிறீங்க. ஸோ ஒன்று வாடகைக்கு எடுக்கலாம், வாடகை தாய்மாரி வாடகைக்கு எடுக்கலாம். அப்படி இல்லை, யூ டூ எக் டொனேஷன் அண்ட் ஹாவ் யூ ஓன் பேபி. அப்போ அப்போ உண்மையில கருப்பப்பை இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்களுக்கு சூலகம் தான் இல்லை, ஆனால் அதே மாதிரி கருமுட்டை இல்லை. சொல்லுங்க டாக்டர், இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த மாதவிடாய் ஏற்பட்டதுக்கு பிறகு சில பெண்களுக்கு உடல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படும், அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரஜன் ஹோர்மோன் சுரக்கிறதுலையும் சில மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா டாக்டர், அந்த வலிமையெல்லாம் குறைஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு. மூளைக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கு நாங்கள் சொன்ன பிரெயின் ஃபாக் மாதிரி, யூ ஃபீல் லைக் அடே என்ன பிரெயின் வேலை செய்து இல்லை. நிறைய பேருக்கு ஆரம்பிக்க எப்படி மறதி, ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கும் மறதி, ஒன்றும் நினைவு இருக்காது, சின்ன சின்ன விஷயங்கள் மறந்து போவாங்க, பேர் மறந்து போவாங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போனால் அடே நாங்களுக்கு ஏன் வந்தேன், ஏதோ செய்ய வந்தனே மறந்து போவாங்க. ஸோ இனிஷியலாக அப்படி வந்தாலும் யூ கேன், நாங்கள் இப்போ பிறகு பேசுவோமே ரெமடிஸ் பற்றி. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலி தே ஆல் ஃபீல் லைக் அ பிரெயின் ஃபாக் மாதிரி, இன்னும் பிரெயின் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லை, தூங்கினாலும் தூங்கின மாதிரி இல்லை, ஒரே டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது, இரிட்டேஷனாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி டாஸ்க் பண்ணே, மல்டி டாஸ்க் பண்ண இல்லாது, முன்ன மாதிரி நிறைய டாஸ்க் வச்சு பண்ண இல்லாது, ஸ்ட்ரெஸ் வந்தால் ஹேண்டில் பண்ண தெரியாது. அப்போ அந்த மாதிரி பல விஷயம் வரப்போகுது. அதே மாதிரி இயற்கையாக நீங்கள் பிரெயின் எடுத்தால் கூட பிரெயின்லேயும் சேஞ்சஸ் வரும். ஈஸ்ட்ரஜன் இல்லைன்னு சொன்னால் பிரெயினில் சேஞ்சஸ் வரும். அப்போ அதனால வர எல்லா விளைவுகள் தான் இது. அப்போ நிறைய பேர் நாங்கள் சொல்லுவோம் எப்படி அல்சைமர்ஸ் இல்லாட்டி டிமென்ஷியான்னு சொல்லுவோம், அதாவது மறதிக்குள்ள நோய் வரும் வயசு போனால். அப்போ பெண்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் கூட வரும். இப்போ நீங்கள் நேரத்தோட மெனபாஸ் ஆச்சுன்னா, இல்லை மெனபாஸ் ஆகி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணலை, ரொம்ப மறதியாகவே போகுதுன்னு சொன்னால் தென் யூ வில் கெட் தட், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டே போவீங்க. ஸோ அப்போ அது இதெல்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இனிஷியலாக அவங்களுக்கு அப்படி சேஞ்சஸ் இருந்தாலும் அதை அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம், அதை நீங்கள் பண்ணுனா தான் பண்ணலாம். ஆனால் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க, 55 வயசு ஆச்சு, என்னை மகளை முடிச்சு கொடுத்துட்டேன், பேரன் பேத்தியெல்லாம் கண்டுட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கலோ, அப்படியே போயிருவீங்க உள்ளவே. பிகாஸ் அப்படியே என்ன, உங்களுக்கு டிப்ரெஷன் வரும், அசையலாம போயிரும், மறதி வரும், எல்லாம் அப்படியே உங்களை அப்படியே புதைச்சிரும். நீங்களாதான் முன்னுக்கு வரணும். நீங்களாதான் சொன்ன இல்ல இல்ல இது என்ன வந்தாலும் ஐ அம் கோன பி ஃபிட், நான் நல்லா இருப்பேன் நினைச்சாதான் நல்லா இருப்பீங்க, இல்ல அப்படியே உள்ள போயிருவீங்க. அதே நேரத்தில் இப்போ இந்த விஷயத்தில் ஆண்களும் மிக மிக கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்களும் அதை புரிந்து கொள்ள வேணும். இப்போ நாங்கள் ஒரு 10 வருடத்தை முன்னோக்கி எடுத்தால் டாக்டர், மெனோபோஸ் ஏற்படுகின்ற கால அளவு வந்து 40, 40 வயதை தாண்டி இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு பழக்க வழக்க முறை இருக்கலையா டாக்டர், இதோடு சேர்த்து பார்க்கின்ற பொழுது அது முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா? உண்மையில் சாப்பாடுன்னு இல்லை ராஜ், பட் ஐம் ஷுவர் கெமிக்கல்ஸ் ஹேவ் அ ரோல், இல்லைன்னு இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம் மெனோபோஸ் இஸ் அரவுண்ட் 50, 49, 50. ஏர்லி மெனபாஸ்ன்னு சொன்னால் லெட்ஸ் ஏ 45+. இப்போ நீங்கள் சொல்றது ப்ரீ மெச்சுவர் மெனபாஸ், அதாவது 40 வயசுக்கு முன்னாடி, 30 வயசு, 35 வயசு. இப்போ என்னோட ஒரு பேஷண்ட் இருக்காங்க 25 வயசுலேயும் வருமா டாக்டர்? ஸோ அப்படி வரும்போது அப்போ அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற சாப்பாடு ஒன்றா இருக்கலாம், மேபி பிகாஸ் ஆஸ் லோட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில், மூச்செடுக்கிற காற்றுல, குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குது. மேபி கெமிக்கல்ஸ் பிளே அ பார்ட், இல்லாமல் இருக்காது. ஈவன் ஸ்ட்ரெஸ்,
பிளே பார்ட் இல்லாமல் இருக்காது. ஆனால் முக்கியம் வந்து என்னது, நான் முன்ன சொன்ன மாதிரி முட்டோட அளவு. நீங்கள் எத்தனை கருமுட்டையோட பிறக்கிறீங்களோ அதை பொறுத்தான் எல்லாம் இருக்கும். நீங்கள் பிறக்கும் போதே 100 மில்லியன் 2 மில்லியன் தான் இருக்குது, இல்லை 1 மில்லியன் தான் இருக்குதுன்னு சொல்லுவோமே கருமுட்டைகள். அப்போ நீங்களே கல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகும்போது எல்லாமே இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி அப்படி இல்லை, சில நேரம் நாங்கள் சொல்ல ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லி சிலவங்களை உடம்பில் சில சில ப்ரோட்டீன் இருக்குது, அந்த ப்ரோட்டீன் வந்து உங்களோட கருமுட்டையை உங்களோட சூலகத்தை தாக்குன்னா அதில் வார முட்டைகள் அளவு வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்படியும் இல்லைவா, சில நேரம் நாங்கள் சொல்கிறோமே இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட், அப்படி இல்லாட்டி ஏதாவது கேன்சர் வந்தால் கீமோ தெரப்பி கொடுக்குறோம், நாங்கள் ரேடியோ தெரப்பி கொடுக்குறோம். அப்போ அப்படி வரும்போதும் கருமுட்டைகள் வந்து இல்லாமல் ஆகுது. அப்போ இப்படி ஏதாவது ஒரு ரீசன், சில பெண்கள் இருப்பாங்க ரீசனே இல்லை, யங்காக ஹெல்த்தியாக வருவாங்க ஆனால் பீரியட்ஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையில் ரீசனே இல்லை. ஸோ ப்ரீமேச்சுவர் மெனபாஸ் வந்து எப்போ இந்த நான் சொன்ன என்ன ரீசனுக்கு வரலாம், அதே மாதிரி தாய், தாய்க்கு எத்தனை வயசில் வருதோ அதுதான் நீங்களும் செய்வீங்க. ஸோ இப்படி வரும்போது அது அந்த ப்ரீமேச்சுவர் மெனபாஸ் எப்பவும் வரலாம். அதாவது ஃப்ரம் த டைம் யூ ஸ்டார்ட் யுவர் பீரியட் 20 வயசில் வரலாம், 25 வயசில் வரலாம், 30 வயசில் கூட வரலாம். அப்போ அப்படி வந்தால் யூ இமேஜின், 50 வயசில் நடக்கிறது வந்து உங்களுக்கு 25 வயசில் நடக்குது. அப்போ 25 வயசுக்கு அப்புறமா நீங்கள் பீரியட் இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்க? அப்போ அத்தனை வருஷமாக நான் சொன்ன அவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, யூ கான் ஹேவ் அ பேபி, தட்ஸ் அ பிகஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 25 உங்களுக்கு ப்ரீமேச்சுவர் மெனபாஸ்னா உங்களுக்கு குழந்தை பேர சந்தர்ப்பமே இல்லை. நீங்கள் சொன்ன சந்தர்ப்பம் தவிர என்ன சரி, அதுக்கான தீர்வுகள் இருக்கா டாக்டர்? சரி, ரெமடிஸ் என்ன சரி இருக்கா குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வாறானவர்களுக்கு? நாங்கள் சொன்னதான் ஐதர் யூ ஹேட் டு கெட் எட் டொனேஷன். அப்படின்னா இப்படி ப்ரீமேச்சுவர் மெனபாஸ் இருக்கிற ஒரு பெண்ணுனா நாங்கள் சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் ஒரு எக்கும் இல்லை, அதனால தான் அவங்களோட ஓவரி வேலை செய்து இல்லை. அப்போ வேலை செய்யாட்டி ஸ்பான்டேனியஸாக ரியாலி வெரி ரியாலி மேபி சம்படி கேன் ஃபால் ப்ரெக்னென்ட், அது எக்ஸ்ட்ரீம்லி ரியா. அதை தவிர அவங்களுடைய முட்டையில் பிள்ளை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், பிகாஸ் உங்களுக்கு உண்மையில் முட்டைகளே இல்லை, அதான் அவங்களோட பீஸ் நின்றுச்சு. அப்போ அவங்களோட ஒரே வழி என்னது, யூ வில் ஹேவ் டு ஹேவ் எக் டொனேஷன். அவனை நிறைய பேர் இருப்பாங்க பிரின்சிபலாக, அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காது, அடே இது என்ன முட்டை இல்லையே, வேறு யார்டையும் எடுத்து நான் உருவாக்குற குழந்தையேன்னு வேணான்னு வாங்க. சிலவங்க அது அது கப்பல்ஸ்குள்ளே அந்த அந்த பிரச்சனை இருக்காது, அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை டாக்டர் நாங்கள் சந்தோஷமாக இப்படியே இருந்துட்டு போகிறோன்னு வாங்க. சிலவங்க ரிலீஜியஸ் ரீதியாக சொல்லுவாங்க இல்லை இன்னொரு ஆள் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் சிலவங்க அப்படி இல்லை, என்ன நடந்தாலும் டாக்டர் எனக்கு ஒரு எனக்குன்னு ஒரு குழந்தை வேணுமே வேணும். அப்போ அப்படி வரும்போது தி ஒன்லி ஒன்லி ஆப்ஷன் யூ வில் ஹேவ் இஸ் எக் டொனேஷன். இன்னொரு ஆளோட முட்டை எடுத்து உங்களோட ஹஸ்பண்டை விந்தெடுத்து அந்த கருவை எடுத்து உங்களுக்கு போடலாம். ஸோ நீங்களா சுமந்து நீங்களா பெத்தெடுப்பீங்க உங்களோட புள்ளி, ஆனால் ஜெனட்டிக்கலாக அந்த புள்ள அவங்களோட இல்லை, அதான் ஒரே வித்தியாசம். ஆனால் பிள்ளையை பெத்தெடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அகெயின் அதுலேயும் பல பிரச்சனை இருக்குது, சில கப்பல்ஸ் பிரிஞ்சே போயிடுவாங்க. மேபி இட்ஸ் அ கல்ச்சராக இருக்கலாம், மேபி எங்களோட கல்ச்சரும் ஃபாரின் கல்ச்சரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ அங்கே ஃப்ரீயாக நாங்கள் சொல்லுவோமே சிங்கிள் பேரண்ட் இருக்கிறாங்க, ஒரு தனி பெண்மணி ஐவிஎஃப்ஓ ஐயுஐயோ செஞ்சு குழந்தை பெற்றுக்கொள்வாங்க, அது சொசைட்டி அக்செப்ட் பண்ணும், எங்களோட நாட்டில் அது இன்னும் வரவே இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு அதாவது நிறைய பிரச்சனை வருது ராஜ், வென் தே ட்ரை டு டாக் ஓப்பன்லி. இப்போ சொல்லுமே ஒரு கப்பல் வருவாங்க என்கிட்ட 25-26 இயர்ஸ், நான் சொல்லுவேன் இல்லை அவங்களோட ஒவ்வொரு வந்து வேலை செய்து இல்லமான்னு. The moment they go and say that to their parents or relatives or அப்படி பேச ஆரம்பிச்சோன்னு அந்த ஒரு சின்ன கதை பெரிய கதையாக மாறிடும். அநேகமாக அந்த கப்பல் டிவோர்ஸ்லாம் போய் முடியும், பிகாஸ் என்ன நடக்கும், புள்ளை கிடைக்கலாத ஒரு ஆள் நீயே ஒரு மேரி பண்ணிருக்கணும், நீ டிவோர்ஸ் பண்ணு. ஆனால் அந்த ரெண்டு கப்பலுக்கு உள்ளதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. சில நிறைய கப்பல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்ட்டு, தே வாண்ட் டு ஸ்டிக் டுகெதர். அவன் ஹஸ்பண்டுக்கு பிரச்சனையே இல்லை, ஹஸ்பண்டே சொல்லுவேன் நான் இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு ஹஸ்பண்ட் டாக்டர் எனக்கு பிரச்சனையே இல்லை, இவன் எனக்கு குழந்தை தந்தாலும் தராட்டியும் பரவாயில்லை, நான் எனக்கு அன்பு இருக்குது, நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போம், குழந்தை இல்லாட்டி பரவாயில்லைன்னு சொல்லி. அப்போ சில பெண்கள் இருக்கிறாங்க மற்றபடி, அவங்க சொல்லுவாங்க இல்லை டாக்டர் என்னால் இவரை குழந்தை கொடுக்க இல்லாட்டி நானே டிவோர்ஸ் பண்ணிடுவேன் இவரை. அப்போ எல்லா மாதிரி கப்பல்ஸும் இருக்கிறாங்க. சில வேலைகளில் அந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்க. ஸோ இட் ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் இம்ப்ளிகேஷன். அந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை, குடும்பங்கள் பாதிக்கப்படுது, குடும்பங்கள் அழுகுது, டிவோர்ஸில் வந்து முடியுது, அப்போ பல விஷயங்கள் வரும். இதில் வைத்தியருடைய பங்கும் மிக முக்கியமான பங்காக இருக்கு இல்லையா டாக்டர்? இவ்வாறான பிரச்சனைகளோடு வருபவர்களுக்கு நீங்கள் முதல்ல இவ்வாறு தான் நடக்க போகுதுன்னு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை வராது இல்லையா டாக்டர்? உண்மையில தான் ராஜ், வென் சம்படி கம்ஸ் அண்ட் நாங்கள் டயக்னோஸ் பண்ணியாச்சு, நானாக அவங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் அவங்களோட ஆப்ஷன், நீங்கள் இப்படி இருக்குது, உங்களுக்கு விருப்பம்னா டொனேஷன் பண்ணுங்கள், விருப்பம் இல்லையா ஒன்றா இருங்க. அப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ சில கப்பல் வருவாங்க, இப்போ ரீசெண்ட் நான் பார்த்து ஒரு 35-36 இயர் ஓல்ட் கேர்ள் வந்தாங்க, அவங்களுக்கு எத்தனை 30 வயசுல பீரியடே இல்லையா, ஆனால் எல்லாரும்
எல்லா இடத்துலையும் போகிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. உண்மையிலே அவங்களுக்கு 30 வயசுலேயே ஒவ்வொரு நின்றுச்சு வேலை செய்கிறது. அப்போ உண்மையிலே அவங்களுக்கு அது புரியாமல் உலகமெல்லாம் சுற்றுறாங்க தனக்கு பிள்ளை வேணும் தனக்கு பிள்ளை வேணும்னு சொல்லி. ஆனால் யாராவது ஒருத்தர் அப்போவே சொல்லியிருந்தா, இல்லை உங்களுக்கு சூலகத்தில் முட்டைகள் இல்லை, உங்களுக்கு பேபி உங்களோட குழந்தை உங்களோட கருவால் வாரது ரேன்னு சொல்லியிருந்தால் அவங்க அப்போவே வேறுபடி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் 40 வயசுல சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஸ் எ டாக்டர் நான் சொல்லணும், இதுதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ், உங்களோட ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்குது, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரி வரும்னு சொன்னால் அது அப்போவே முடிஞ்சு, அதை நாங்களும் மறைச்சி அவங்களுக்கும் அது புரியவில்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனை வந்து முடியும். அதே நேரத்தில் அது இப்படியான பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் எந்த டாக்டர்கிட்ட போகிறது, எந்த டாக்டரை மீட் பண்ணுறது, யாரை சந்திச்சு இதை கிளியர் பண்ணுறது, ஒரு வெக்கமும் இருக்குல்ல டாக்டர் என்ன சொல்லுது நான் போயிட்டு எப்படி டாக்டர்கிட்ட கேட்க முடியும், அப்படியான நபர்களும் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு சொல்கின்ற ஆலோசனை இல்லை டாக்டர். அப்படி அப்படி இருக்கிறாங்க ராஜா, ஆனால் கட்டாயமாக நீங்கள் முன்னுக்கு வரணும். ஆனால் இந்த காலத்தில் இன்னொரு நல்லது இருக்குது, ஐ டோன்ட் லைக் த கூகுள் டாக்டர், ஆனால் கட்டாயமாக இன்டர்நெட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இல்லைன்னு இல்லை. தேர் ஆர் சம் வெரி ஆத்தென்டிக் சைட்ஸ் இருக்குது, ப்ராப்பர் சைட்ஸ் இருக்குது, வேர் தே டாக் அபவுட் திஸ். இப்போ நாங்கள் சொன்ன ப்ரீமேச்சுவர் மெனபாஸ்னா அதுக்குன்னு உள்ள ஒரு பொழு ஒழுங்கான சைட்ஸ் இருக்குது. இப்போ ஈவன் மெனபாஸ் அதுக்குன்னு சொல்ல ஒழுங்கான சைட்ஸ் இருக்குது, காலேஜ் சைட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற ஆர்ஸ் அந்த என்ன சொல்லுவாங்க அப்சர்ன் கைன் சொசைட்டிஸ்க்குள்ள சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் வாசிங்கன்னா உங்களுக்கே புரியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம். தென் யூ கம் அண்ட் ஆஸ்க் மீ, டாக்டர் நான் இதை வாசித்தேன் இதில் இப்படி சொன்னாங்க. சில பேஷண்ட் அப்படி செய்வாங்க, டாக்டர் நான் இப்படி இதை வாசித்தேன் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு எடுக்கலாமா, இதை எனக்கு செய்யலாமா. அப்போ அப்படி நீங்களும் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் சில ஹஸ்பண்ட் மாதிரி இன்னும் நல்லா இருப்பாங்க, அவன் நல்லா வாசி சொல்லுவாங்க, டாக்டர் நான் இதெல்லாம் வாசித்தேன் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வைஃப்க்கு செய்யலாமா அப்படின்னு. ஸோ யூ ஆல்சோ ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் தேடி பாருங்கள், ரெண்டு மூணு பேரோட பேசி பாருங்கள், கெட் நான் அது ஃபியூ ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ், தென் யூ டிசைட் என்ன நான் பண்ணுவேன்னு சொல்லி. சரி, இவ்வாறு மெனோபோஸ் வந்த ஒரு டாக்டர் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், வந்தவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும், இதை தாண்டி குடும்பத்துக்களையும் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் இல்லையா டாக்டர், சூழல் சார்ந்த விஷயங்கள், இதை எப்படி அவங்க கையாளணும்? அதுதான் ரொம்ப கஷ்டம் ராஜ், பிகாஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் புரியல, பிள்ளைகளுக்கு புரியல, வீட்டில் இருந்தவங்களுக்கு விளங்கல, ஆஃபீஸில் உள்ள வாக்களுக்கு விளங்க இல்லைன்னா தேர் ஹஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம். இப்போ இவங்க சும்மா யோசிங்க, நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு 55 வயசு, உங்களுக்கு ஹாட் ஃப்ளாஷஸ் வருது, ஏசி ஃபுல் பிளாஸ்டில் இருக்குது, நீங்கள் மட்டும் வேர்த்து 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 கொட்டுறீங்க. அப்போ எல்லாரும் பாதி என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க உங்களை பார்த்து, என்னடா இது இப்படி வேர்க்குது, வித்தியாசம் எக்ஸாக்ட்லி. ஆனால் அதை யோசிக்கிறாங்க, அப்போ அவக்கும் தெரியாது தனக்கு ஏன் வேர்க்குதுன்னு சொல்லி. அப்போ உண்மையில் அதை புரிஞ்சுக்கொள்றது இன்னும் அந்த புரிஞ்சுக்கொள்ள அந்த விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஹஸ்ன்ட் ரீச் த பீப்பிள் இனஃப் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி. வீட்லேயும் அதே மாதிரி, அடைய அம்மா வீட்டுக்கு வந்தாங்களே சமைங்க சமைங்க நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் டிவியை பார்த்து பார்த்து, ஆனால் அம்மா இஸ் டூ டயர்டு. ஆனால் அம்மாக்கு ஏன் டயர்டுன்னு நீங்கள் யோசிக்கல, அம்மாக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோமேனு யோசிக்கல. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தான் செய்யணும் ராஜ், ஸ்பெஷலி த ஹஸ்பண்ட்ஸ். ஹஸ்பண்ட் கட்டாயமாக புரிஞ்சுக்கொள்ளணும், தண்ட வைஃப் எந்த நாளுமே 25 வயசில் முடித்த வைஃப் 55 வயசில் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதே ஸ்பீட் இருக்காது, அதே எல்லாம் இருக்காது, அவங்களும் ஸ்லோ டவுன் ஆகுவாங்க. ஆனால் ஆண்கள் அந்த பெரிய வித்தியாசம் அவங்களுக்கு விளங்காது, ஆண்கள் நீங்கள் 35, 55, 60 இருந்தாலும் யூ ஆர் மோஸ்ட்லி யூ ஆர் ஃபிட் இனஃப், உங்களுக்கு பெரிய அந்த மெனபாஸ் மாதிரி சேஞ்ச் வராது. அப்படி நீங்கள் யோசிப்பீங்க, நான் அப்படி தான் இருக்கிறேன், அப்போ அவன் மட்டும் ஏன் மாறுறா, அப்போ அவட மாறுறது ஏன், பிகாஸ் அவங்களோட ஹோமோன்ஸ் வேற, அவங்களோட உருவாகி இருக்கிற விதம் வேற, அப்போ அவங்க எப்படி மாறதான் போறாங்க, அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு தீர்வு என்ன? இப்போ ஏர்லி மெனபாஸும் மெனபாஸும் ஏறக்குறைய உண்டுதான், அது பெரிய பிரச்சனைகள், அது தீர்வு வேறு. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இந்த 25 இயர் ஓல்ட் 30 இயர் ஓல்ட் ஒரே அடியாக திடீர்னு ப்ரீமேச்சுவர் மெனபாஸ் ஆனால் அங்கே தான் ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னு சொல்லுங்கள், நீங்கள் யங்காக இருக்கிறீங்க, உங்களோட இந்த வயசில் உங்களோட உடம்புக்கு தேவையான ஹோமோனை உங்களோட உடம்பை தயார் பண்ணது இல்லை, அப்போ உங்களுக்கு கட்டாயமாக ஹோமோன் வேணும். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, இல்லாட்டி HRT. இந்த HRT உங்களுக்கு கட்டாயமாக தேவை, அதை நீங்கள் எடுக்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சொன்னமே 50 வயசுக்கு பிறகு வர அவ்வளோ பிரச்சனையும் உங்களுக்கு 25 ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் 25 ஆரம்பிச்சிச்சின்னு சொன்னால் 30, 35 வயசு வரும்போது நீங்கள் 70 வயசு மனசு மாதிரி இருப்பீங்க, உடல் ரீதியாக, உல ரீதியாக, செக்ஷுவலாக, மென்டலி எல்லாமே மாறிடும். ஈவன் யோ நான் சொன்ன மாதிரி டயபிட்டீஸோ பிளட் சுகரோ எவ்ரி திங் வில் சேஞ்ச். அப்போ உண்மையில் நீங்கள் 25 மெனபாஸ் ஆனாலும் 30 மெனபாஸ் ஆனாலும், அதாவது ப்ரீமேச்சுவர் மெனபாஸ் ஆனால் 50 வயசு வரைக்கும் உங்களோட உடம்புக்கு தேவையான அந்த ஹோமோனை நான் உங்களுக்கு தரணும், ஓ நீங்கள் அதை எடுக்கணும். HRT முறையில் ஹோமோன் ரீப்ளேஸ்மெண்ட் கட்டாயம் தேவை. நிறைய பெண்கள் இதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? சிம்பிள் ரீசன், கேன்சர் வரும், டாக்டர் ஹோமோன் குடித்தா கேன்சர் வரும், உண்மையில் வராது. ஏன்னா நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, உங்களோட உடம்புக்கு எது இல்லையோ அதை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதை நீ எடுத்தால் ஒவ்வொரு மாதமும் சரியாக மாதவிடாய் வர மாதிரி சைக்கிளிக்கலாக பீரியட்ஸ் வரப்போகுது.
நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த விதமான வேறு பிரச்சனைகளும் வராது. உடலோ உல ரீதியாகவோ செக்ஷுவலாகவோ மென்டலியோ எல்லாம் சரியாக இருக்கும். யூ வில் ஃபங்க்ஷன் அஸ் அ நார்மல் ஹியூமன் பீங், ஒரு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 50 வயசுக்கு அப்புறமா, 50 வயசுக்கு அப்புறமா பிரச்சனையை பொறுத்து. இப்போ சிலவங்க இருப்பாங்க யூரின் பிரச்சனை இருக்கும், அதாவது இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி ஹோமோன் இல்லை, யூரின் கண்ட்ரோல் பண்ண இல்லாதோ, இல்லை இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதோ, இல்லை ஒன்றா இருக்க இல்லாதோ, இல்லை ஹாட் ஃப்ளஷஸ் வருது, ஆர் யூஆர் டயர்டோ, வாட் எவர். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். அதுக்கும் ஹோமோன் கட்டாயம் குடிக்கணும்னு இல்லை, யூ கேன் ஹேவ் நான் ஹோமோனல் ஆர் ஹோமோனல், ஏதோ ரெண்டு வகையில் ஒன்று பண்ணலாம். ஆனால் இந்த எல்லா குரூப்பும், அதாவது மெனபாஸ் ப்ரீமேச்சுராக இருக்கலாம், ஏர்லி மெனபாஸாக இருக்கலாம், மெனபாஸில் இருக்கலாம், யார் எல்லா குரூப்புக்கும் சிம்பிள் ரெமெடி என்னது, ஆக்டிவிட்டி ஆஃப் யுவர் பாடி அண்ட் பிரெயின். அது கட்டாயமாக வேணும். உங்களோட பிரெயினை நீங்கள் எப்போவுமே ஆக்டிவாக வச்சுருக்கணும். நீங்கள் க்ராஸ்வேர்ட் செஞ்சாலும் சரி, பசல்ஸ் விளையாடினாலும் சரி, எது செஞ்சாலோ, வாசிக்கிறதோ, எழுதுறதோ, ரீட் பண்ணுறதோ, பேசுறதோ, அந்த மாதிரி உங்களோட பிரெயினை நீங்கள் எந்த நாளும் ஃபங்க்ஷனில் வச்சுருக்கணும், சுறுசுறுப்பாக வச்சுருக்கணும். தென் யூ கேன் அவாய்ட் எவ்ரி திங். இப்போ நான் சொன்ன மெமரி லாஸ்லேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ், உடலுக்கு எப்படி எக்ஸசைஸ் வேணுமோ பிரெயினுக்கும் கொடுக்குறீங்க. உடல் வேணும் கட்டாயமா. நிறைய பேர் தே ஸ்லோ டவுன், இப்ப நான் சொன்ன 50 வயசாக தே ஸ்லோ டவுன் இருந்தீங்க, ஐயோ இப்ப என்னால ஏலாது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க கட்டாயமா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நீங்க புது புதுசா போன் டிஷ்யூ வரும். ஸோ யுவர் போன்ஸ் ஆர் மோர் ஹெல்தியர், மோர் ஸ்ட்ராங், ஜாயின்ஸ் நல்லா இருக்கும், ஃபிட்டாக இருப்பீங்க, நேராக நடந்து போகக்கூடியமாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டீங்களோ வெயிட் கெயின் வரும், வெயிட் கெயின் வந்தால் அதுக்குள்ளே பிரச்சனை வரும், ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிரும், மசில் எல்லாம் கரைஞ்சி போயிடும், அப்படி பல பிரச்சனை வரும் ராஜ். ஸோ யூ ப்ராக்டிக்கலி நீட் யோர் ஹெல்தி வெயிட், ஹெல்தி எக்ஸசைஸ் பிரெயினுக்கு உடம்புக்கு வேணும். அதே மாதிரி சாப்பாடு, யூ கா நீங்கள் சும்மா சொல்லும் நிறைய பேர் பழக்கம், நான் முறையே சொல்லுவேனே, நாங்கள் நிறைய சோர் சாப்பிட்டு கொஞ்சம் போல கறி சாப்பிட, நீங்கள் மாற்றி சாப்பிடுங்க. இப்போ ஏன் நடக்க சொல்கிறேன், 50 வயசு ஆகும்போது உங்களோட மெட்டபாலிசம் குறையுது, ஃபாஸ்ட்டாக அவங்களோட உடம்பு வேலை செய்து இல்லை முன்ன மாதிரி, இட்ஸ் ஸ்லோயிங் டவுன். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் நிறைய கொடுத்துட்டு எதிர்பார்க்காது அந்த உடம்பு எல்லாம் சரக்காட்டும், அப்படி செய்யாது. நீங்கள் முன் நல்லா சாப்பிட்ருப்பீங்க 40 வயசில் 35 வயசில், இப்போ அதே சாப்பாடு சாப்பிட இயலாது. யோகன கட் டவுன் யோர் ஃபுட், நிறைய நீங்கள் ஹெல்தி சாப்பாட்டுக்கு மாறணும், நிறைய ப்ரோசஸ் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஆப்வியஸ்லி எங்கட கல்ச்சரில் இல்லாதான் வெளியே கல்ச்சரில் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாம் குறைக்கணும், அப்போ நீங்கள் மோர் ஹெல்தியாக இருப்பீங்க. ஸோ ஹோமோன் மட்டுமே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, உங்களோட மனசு, உங்களோட உடலை உங்களுக்கே அது பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யோர் ஆன்டிசிபேஷன் அண்ட் யூ பி ரெடி. உங்களுக்கு தெரியணும் அடையே 50 வயசில் இப்படி வரப்போகுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கோங்க, அடையே எனக்கு 50 வயசான எனக்கு இப்படிலாம் வந்துருமோ, எக்ஸாக்ட்லி நீங்கள் ரெடியாக, ரெண்டு பேரும் ரெடியாக இருங்க. நீங்கள் யோசிங்க, நான் எப்படி என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இவன் இந்த சேஞ்ச் கம்ஸ், நான் எப்படி அதை ஆன்டிசிபேட் பண்ணுவேன். அப்போ அந்த டீம் ஒர்க் இருக்கணும். எப்படி ப்ரெக்னன்சிக்கு எப்படிலாம் நாங்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி இதுவும் இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யூ ஹேவ் டு பி ரெடி. நீங்கள் பிளான் பண்ணுங்கள், நாங்கள் என்ன செய்வோம், பிள்ளைகள் இப்போ பெருசாச்சு, லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், ரெண்டு பேரும் நடப்போம் காலையில் எழும்பி, இல்லாட்டி இன்னும் இந்தாவிரும், அப்படி வேணும். அப்போ அந்த ஆன்டிசிபேஷன் ப்ரிப்பரேஷன் இல்லாட்டி எதுவுமே நடக்காது. பிகாஸ் விமன் ஆர் நெவர் த சேம், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இதனாலும் ஒவ்வொரு மாதவிடாய்க்கும் மூட் மாறும், ஒவ்வொரு ப்ரெக்னன்சிக்கு மூட் மாறுது, பீஸ் நின்றா மூட் மாறுது, பீஸ் வந்தால் மூட் மாறுது. ஸோ வி ஆர் லைக் வெரி டைனாமிக், எந்த நேரமும் ஏதோ நடந்து கொண்டே இருக்கும், பிகாஸ் வி ஆர் வெரி ஹோமோன் சென்சிட்டிவ். அதை தவிர அதுக்கேற்ற மாதிரி எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே மாறுமே. இப்போ நான் ஒரு நாள் கோம்பிடிச்சு கொண்டே ஒரே சென்சிட்டிவ் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி என்னடா இவ இப்படியே இருக்கிறான், சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஸோ அந்த ஆன்டிசிபேஷன் வேணுமே வேணும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நாங்கள் இப்படி ஒரு நாள் நடக்கத்தானே போகுது, நடக்காமல் ஒரு பெண்மணி இல்லை இந்த உலகத்தில், ஏதோ வயசில் அவங்களுக்கு நடக்கத்தான் போகுது. அது நடக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எப்படி இருப்போம் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க முன்கூட்டியே. அப்போதான் உடல் நிற வித்தியாசம் வருது, வேர்க்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் மூளை ஸ்லோவா வேலை செய்யற மாதிரி இருக்கு, அடே இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, சரி 40 இல்லை ஒரு 45 வயசுலயாச்சும் என்ன நினைக்கணும், அடே இப்படி நடக்கலாமே, அம்மாக்கு 50 வயசுல நின்றா எனக்கும் நினைக்கதானே போகுது. அதே மாதிரி அம்மாக்கு 55 வயசுல நின்றா மேபி யூ வில் டூ த சேம் திங், அப்போ உங்களோட சேஞ்சுக்கும் தள்ளி போகும். ஸோ சிலவங்க இருப்பாங்க
இருபத்தஞ்சு வயசு 60 வயசு வரைக்கும் போவாங்க பீரியட்ஸோட. அப்போ அப்படி வரும்போது உங்களுக்கே தெரியும், அடே இவங்க யங்காக இருக்கிறாங்களே, வித்தியாசம் என்னது? பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் ஹேவிங் யோர் பீரியட்ஸ், உங்களோட ஓவரி ஸ்டில் வேலை செய்யுது. அப்போ அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஆன்டிசிபேட், யூ ஹேவ் டு அக்செப்ட் அஸ் வெல் நோ. அந்த அதான் சேஞ்சஸ் ஃபைட் பண்ணி வேலை இல்லையே, அதை மாற்ற இயலாது. ஆனால் அதுக்குள்ள ரெமடி இருக்குது. உங்களுக்கு ஹாட் ஃப்ளஷஸ் இருக்கு, அதுக்கு மருந்து இருக்கு. உங்களுக்கு ஒன்றா இருக்கும்போது வலிக்குதா, அதுக்கு மருந்து இருக்கு. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ லிட்டில் சேஞ்ச். ஆனால் உங்களோட ஆன்டிசிபேஷன் தான் முக்கியம், உங்களோட அக்செப்டன்ஸ் வேணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேட்பீங்க, அடே எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது டாக்டர், அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணால் தான் அது வாழலாம், இல்லாட்டி பிரச்சனை தான் வரும். சரி டாக்டர், இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாங்கள் வந்துட்டோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை வந்தால் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது, இல்லை வெளிவருவதற்கான நடவடிக்கைகள் என்ன போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை புரிந்து கொண்டிருப்பார்கள். நிறைவாக நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனை என்னவாக இருக்கும் சுருக்கமாக? இந்த நாள் சொல்கிற மாதிரி ராஜ், ப்ரெக்னன்சி ஒன்று தான், பீரியட்ஸும் ஒன்று தான். யூ நீட் டு அக்செப்ட் இட். ஏதோ நடக்க போகுது, அதை ஆன்டிசிபேட் பண்ணுங்க, அதுக்கு ரெடியாக இருங்க. பட் ஆஸ் அ கப்பல், தனியாக இல்லை. சரி, உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியில் பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் பகிர்ந்திருந்தோம். அதே போன்று பெண்கள் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு கவனமாக இருக்க வேணும், மெனோபோஸ் என்பது அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று தான் பெண்கள் அனைவருக்கும், எனவே அதை அவர்கள் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேணும், வருவதற்கு முன் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, வந்த பிறகு மனதளவில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் கதைச்சிருந்தோம். எனவே கழகத்துக்கு வருகை தந்து இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் மகப்பேற்று விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ரோஷன் செரீன் சையத் அவர்கள். எனவே சக்தி டிவியின் டாக்டர் லைவ் நிகழ்ச்சி சார்பாக அவருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். நன்றி ராஜ். நன்றி. மற்றொரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது எஸ்ஐமா ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.